ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ஒரே கடையில் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஷாப் எக்ஸாக்டாக இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் லொக்கேட்டாக இருக்குது, ஸ்ரீ விஜயா ஸ்டோர். ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் நிறையவே வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. நம்ம சின்ன குழந்த கிருஷ்ணர்லேருந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கிற கிருஷ்ணர் வரைக்குமே வந்துட்டு அழகாக வந்து வச்சுருக்காங்க. அதனோட கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது. இது எல்லாமே வந்துட்டு மண்ணால செய்யப்பட்ட கிருஷ்ணர். இதனோட ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன கிருஷ்ணர் வந்துட்டு உங்களுக்கு 1800 எபோல வந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் பெரிய சைஸ் கிருஷ்ணரா இருக்காங்கட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3000 எபோ ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு. எல்லாமே ரொம்ப கிராண்டா சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு கிருஷ்ணரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அழகா இருக்காங்க. நம்ம வீட்டில் எந்த மாதிரி கிருஷ்ணர் வைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட்டா இருக்கு. எல்லா விதமான கிருஷ்ணருமே நம்ம வீட்டில் வந்து வைக்கலாங்க. புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணர், பசுவோட இருக்கிறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாமி தான். நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறங்காட்டி நமக்கு எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு தீந்துடும். இது வந்து வெண்ணெய் வந்துட்டு சாப்பிட்ற மாதிரியான கிருஷ்ணர், குழந்த கிருஷ்ணர். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப குட்டி குட்டியாக வந்துட்டு இருந்தது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200-300 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அடுத்தது குழந்தை மாதிரியே வந்துட்டு தவழ்கிற கிருஷ்ணர் வந்துட்டு இருக்காங்க, அப்புறம் ராதா கிருஷ்ணர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேராக வந்துட்டு நம்ம வந்து வச்சு வழிபடலாம். இதெல்லாமே வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற கிருஷ்ணர் பொம்மைகள். ஸோ பெருசு தான் வச்சு வழிபடணும்னு கிடையாது, இந்த மாதிரி குட்டியான சிலைகளும் நம்ம வந்து வச்சு வழிபடலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸு. ஸோ பசுவோட இருக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன். கிருஷ்ணரோட முக அமைப்பு, கண், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்குது. தவழ்ந்து போகிற மாதிரி கிருஷ்ணர், இதெல்லாமே குட்டி குட்டியாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்துட்டு உங்களுக்கு 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து விஜயா ஸ்டோரில் வந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட வெயிட் எல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது. இது குட்டியாக இருக்கங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள். இப்போ பார்க்குறது எல்லாமே மெஷ், பேப்பர் மெஷ்ஷில் பண்ண பொம்மைகள் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து அந்தளவுக்கு வந்து இருக்காது, நம்ம ஈஸியாக வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். வெண்ணப்பானைக்குள்ளே வந்து கை வச்சிருக்கிற மாதிரியான கிருஷ்ணர், லட்டு சாப்பிட்ற மாதிரியான கிருஷ்ணர், வெண்ணெய் வந்து வச்சிருக்கிற மாதிரி. ஸோ நிறையா கிருஷ்ணரோட வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். கிருஷ்ண ஜெயந்திக்குனே வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. கிருஷ்ணர் வந்து படுத்துட்டிங்கன்னா படுத்துட்டு இருக்கிற மாதிரி, மாடு கூட இருக்கிற மாதிரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் மெஷ்லேயும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்ப தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வாங்கிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கிறது பொறுத்து தான் லைஃபு. எல்லாத்தோட கலெக்ஷனுமே வந்துட்டு ரொம்பவே வந்து சூப்பராக வந்துட்டு இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் மெஷ் தான், நமக்கு வந்து ஈஸியாக வந்து தூக்கிடலாம். மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் வந்துட்டு தூக்கிறது கொஞ்சம் ரெண்டு கை வச்சு தூக்குற மாதிரி இருந்தது, இதெல்லாம் நம்ம ஒரே கையில் வந்து தூக்கிடலாம். முக அமைப்பு எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்கின்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்துட்டு நமக்கு ப்ளூ ஸ்கின்ல தான் வந்துட்டு எல்லாமே வந்து இருக்குது. ராதா கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே பேப்பர் மெஷால் செய்யப்பட்டது. இதனோட விலைகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1500, 1800, 2000, 3000, 4000 நமக்கு சைஸை பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்துட்டு வரும். இதெல்லாமே வந்துட்டு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரியான கிருஷ்ணர் சிலைகள். எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்துட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஒரு கலெக்ஷனும் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையாவே வந்துட்டு இருக்குது. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி வந்து வரப்போது நிறைய பேருக்கு வந்துட்டு எந்த மாதிரி சிலைகள் வைக்கணும் அப்படிங்கிறதும் டவுட் வந்து இருக்கும். எல்லா சிலைகளுமே நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாங்க. நம்ம மனசு தான் காரணம், நமக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்காம எதுவுமே வந்துட்டு நமக்கு வராது அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங்கோட எல்லாமே பண்ணால் நமக்கு எல்லாமே வந்து நல்லதாக தான் நடக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கண்ணன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாமே பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான கிருஷ்ணர் பொம்மைகள். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்துட்டு பேப்பர் மெஷில் பண்ணது அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. மிக்சட் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே பார்க்க முடியும். ஸோ இதோட ரேஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சிலைங்காட்டி 5000, 4000 அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கும். அடுத்தது நிறையா இந்த உரிப்பானை வந்து வச்சுருந்தாங்க.
இதில் வந்துட்டு ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு சைஸ் வாரியாக வந்து வச்சுருக்காங்க. சின்ன சைஸ் வேணாலும் சின்ன சைஸ் வந்து பார்க்க முடியும், பெரிய சைஸ் வேணாலும் அதுலேயுமே வந்து ஃபுல்லான டெக்கரேஷனில் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து 150, 125 பெருசு வேணால் அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்துட்டு இருந்தது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட ட்ரெஸ் வந்து பார்க்க முடியும். இந்த சமயத்தில் தான் நமக்கு நிறையா கிராண்டான ட்ரெஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் வந்து போடுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்ன புல்லாங்குழல் இருக்குது, அப்புறம் தலையில் கட்டுற கிரீடம், கைக்கு கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம் டைப்பில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் 200-250 அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்குது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணர் வந்து வேஷம் வந்து போடுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டியான கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்போ மட்டும்தான் வந்து கிடைக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு நார்த் இந்தியாவில் இது அதிகமாக வந்துட்டு நமக்கு ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு எல்லாமே நிறையா வந்து நார்த் இந்தியாவில் தான் இந்த மாதிரி கலெக்ஷன் ட்ரெஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ரேராக தான் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்க்கு கிருஷ்ணருக்கு போடுற மாதிரியான ட்ரெஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கிறாங்க. இதுலேயுமே நிறைய நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இதோட ரேஞ்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக எடுத்திங்கன்னா 175 ருபீஸ் வந்து வருது. பெரிய சைஸ் வந்து போனீங்கன்னா 280 ருபீஸ் அந்த மாதிரி, 300 அந்த மாதிரி, உங்களுக்கு சைஸுக்கு பொறுத்த மாதிரி ரேட் வந்துட்டு மாறுது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு கிடைக்குது. ரொம்பவே வந்து சூப்பர் சூப்பராக வந்துட்டு இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாம். உங்களுக்கு ஃபுல்லும் வந்துட்டு எம்ப்ராய்டிங் பேட்டர்ன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம கிருஷ்ணர் வேஷம் போடுவாங்கல்ல, ஸோ அந்த ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு ஒவ்வொரு பேட்டர்னுமே வந்துட்டு வேறு வேறு டிசைன்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் மயிலிறகு இருக்கிற மாதிரி, அதுலேயே எம்ப்ராய்டிங் போட்டு எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபேண்ட் டைப்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஒரே ஷேடில் இல்லாமல் நிறையா கலர்ஸ், எல்லோ கலர், ரெட் கலர், ப்ளூவில், அப்புறம் வந்து நமக்கு ஒயிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து வச்சுருக்காங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் போடுறவங்களுக்கும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த தோரணம் மாதிரி எல்லாமே வந்துட்டு கிடைக்குது. கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டெக்கரேட் பண்ணுவோம், அதுக்கு தகுந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸுமே இந்த ஷாப்பில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. லட்டு கிருஷ்ணர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு தகுந்த மாதிரியான ஜுவல்லரி வந்துட்டு இருக்குது. ஒரு ஒரு கிருஷ்ணருக்கும் தகுந்த ஜுவல்லரிஸ் வந்து வச்சுருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு சின்ன கிருஷ்ணர்லேருந்து பெரிய கிருஷ்ணருக்கு பயன்படுத்தக்கூடிய ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். இதனோட ரேஞ்ச் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 125-260. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி அண்ட் ஸ்டோன்ஸ் பொறுத்து நமக்கு வந்து வேரி ஆகுது. நமக்கு இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கிடைக்கும். நம்ம நார்மல் டேஸில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக தேடுற கலெக்ஷன்லாம் ரொம்ப ரேராக தான் வந்து கிடைக்கும். இது வந்து லட்டு கிருஷ்ணாவுக்கு போடக்கூடிய ஒரு ஜுவல்லரி. இதனோட ப்ரைஸ் வந்துட்டு 30 ருபீஸ் வந்துட்டு வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லட்டு கிருஷ்ணாவுக்கு வந்து கம்மல்லாம் வந்துட்டு இருக்குது. அதனோட ரேஞ்செல்லாம் 20 ருபீஸ் அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு இருக்குது. நிறைய கம்மல்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ எல்லாமே நம்ம பிக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த கலெக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.